பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய பிரசன்னத்திற்கு வந்து தேவ சமூகத்திலிருந்து வருகிற நன்மைகளாலே, அவர் பிரசன்னத்திலிருந்து வருகிற கிருபைகளினாலே, நம்மையே அவர் சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்பதனால் கிடைக்கிற அந்த தயவினாலே நிரப்பப்பட்டு நாம் கடந்து செல்கிறோம். இந்த ஒவ்வொரு நாள் டிவோஷனில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு ஒரே ஒரு நன்மை ஆண்டவரிடத்திலேருந்து நாங்கள் ஜபத்தோடு வருகிறது. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்திற்கு உம்மோடு கூட அந்த உறவிலே நெருங்க வேண்டும். இதை தவிர எங்களுக்கு வேறு நோக்கம் கிடையாது. இந்த உறவு, கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம நெருங்கிடணும், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஆராதனையில் நெருங்கிடணும். அதற்கு உதவியாக தான் இந்த டிவோஷன், வேறு எந்த எண்ணமும் கிடையாது. தேவனோடு கூட நடக்கிறதுக்கு இது ஏதுவாக, ஒரு உதவியாக, ஒரு கருவியாக இருக்க வேண்டும்னு சொல்லி செய்கிறோம். ஜெபிக்கலாம், ஆண்டவரே துதிக்கலாம். வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். காத்தார்ல பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதம் சேதம். எவ்வளவு உயிர் சேதம், எத்தனை பாதிப்பு. எங்க பார்த்தாலும் வந்த சேதம், உலகம் எங்கிலும் வந்த சேதம். இத்தனை ஆண்டுகள்லே உடைய ஜீவிய காலமெல்லாம் பார்க்காத, ஏன் 80 வயதில் உள்ளவங்களை கேட்டீங்கன்னா உங்க வயதுல பார்த்துருக்கிறீங்கன்னா, இல்லை எந்த வயதில் உள்ளவங்களும் பார்க்காத அந்த அளவுக்கான சேதம், அந்த அளவுக்கான பொல்லாப்பு தேசத்தின் மேல், தேசங்கள் மேல் வந்தது. இன்றைக்கு ஜீவனோடு நம்ம இருக்கிறோம், 2022 இந்த நாட்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் காத்தார். சென்ற காலம் முழுவதும் காத்தார், கோவிட்ல காத்தார், அதற்கு பின்பு வந்த பிரச்சனைகளில் காத்தார், ஒரு ஒரு வேரியண்டாக வந்தது, புதுசு புதுசாக வந்தது, காத்தார். கர்த்தர் சரீரத்தை காத்தார், வாதையிலிருந்து காத்தார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காத்தார். நிறைய பேர் ஆத்மா ஈடராதபடி, ஆத்மா எங்கேயோ இடறி போகும்படி நடந்து விட்டது. நம்முடைய ஆத்மாவை காத்தார். கர்த்தர் என்னை காக்கிறார், கர்த்தர் உங்களை காக்கிறவர். நிச்சயமா சொல்ல விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு காலையில தேவன் நம்மை காக்கிறார், தம்முடைய ஜனத்தை காக்கிற தேவனாயிருக்கிறார். காக்கும் தேவன் அவர்,
தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்துல பதினோராம் வசனம் இன்றைக்கு காலையில என் உள்ளத்தை அதிகமாய் தொட்ட வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. அந்த ஒரே வார்த்தை தான் என்ன, என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி. எங்க போறேனோ என்னுடைய பாதைகள், வாழ்க்கையின் பாதைகள், சில இது வந்து வழிகள் என்பது நம்முடைய பிரயாணங்களை கூட எடுத்துக்கிடலாம். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம், வாழ்க்கை பயணத்திலே, அந்த வாழ்க்கை பயணம். சில பேருடைய பயணம் தவறான பயணமா போயிட்டு, சில பேர் ஆண்டவருக்கு ரோதமா ஒரு பகுதி ஸ்லிப் ஆயிட்டாங்க. என் கால் சறுக்கிற்று என்று சிலர் சறுக்கி போனாங்க, அங்கிருந்து மீண்டு கொண்டு வந்தாரே, அங்கிருந்து உன்னை திரும்ப கொண்டு வந்தாரே. அதே அழிவின் பாதைக்கு உள்ளே உன்னை போக விடாதபடிக்கு, அந்த டவுன்ஹில் அல்லது கீழ் நோக்கி போகிற பாதாள பயணத்திற்கு போக விடாமல் உன்னை திரும்ப கொண்டு வந்தார். காக்கும் தெய்வம், எத்தனை அன்புள்ள தெய்வம், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை கீழ் நோக்கி போகாதபடிக்கு மீண்டுமா பரிசுத்த பாதை கொண்டு வந்தார். என்ன என் ஜீவியத்தில், என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி. எத்தனை பேர் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கிறவர். என் போகையில், என் வருகையில், நான் உட்கார்ந்திருக்கையில், நான் படுத்திருக்கையில், என்னுடைய ஜீவிய பயணம் சில வேளைகளிலே தவறாய் போகையில், சில பேருடைய பாதைகள் தாறுமாறாக அசுத்தமான காரியங்களாக, ஆனா ஆண்டவருடைய தயவோ அவர் மீண்டுமா அந்த அழிவின் பாதையிலே போய் தொலை அப்படின்னு விடல, போய் தொலைஞ்சு போ என்ன விடல. என் வழிகளில் எல்லாம் கொஞ்சம் பாதை தவறும் போது கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து தான் நல்ல மெய்ப்பர், என்னை மீண்டுமா அவர் பக்கத்துல கொண்டு வந்து கொண்டு வந்துட்டார், பாதை கொண்டு வந்துட்டார். ஒரு கார் போயிட்டே இருக்கு, ஆள் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் கவனக்குறைவில் டிரைவர் தூங்கிட்டாருன்னா மெயின் ரோட் பெரிய பிரச்சனை, உயிர் போகும். சரி, எடுத்துக்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு, தூங்கிட்டாரு, கார் ரோட் சைடு பக்கம் மண்ணு பக்கமாக போயிட்டுது, திடீர் எழுப்புறாரு, பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பு, எப்பா அப்பா எழும்பு எழும்பு திரும்ப பாதைக்கு வா. கிட்டத்தட்ட அப்படி தான் வாழ்க்கை, அப்படி நிறைய பேருக்கு லைஃபே அப்படி போயிட்டு, நான் செய்யறது தான், நான் பண்ணுவேன் தான், நான் இப்படி தான் இருப்பேன் தான் சொல்லி அடம் பிடித்து சிலர் அப்படி ஒரு பக்கம் போக, ஆண்டவரோ கர்த்தர் அழகா திரும்ப கொண்டு வந்துட்டார். இன்றைக்கு அந்த தேவன் தான் சொல்றார், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. பிரதர் எந்த வழி போயிட்டு இருக்கிறீங்க, சிஸ்டர் நீங்க எந்த வழி போயிட்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தை கூட இன்னைக்கு வருதுன்னா அந்த வழியிலே உன்னை காக்கும்படி, உன்னை நேர்படுத்தும்படி, உன்னை நேர் வழியாய் கொண்டு போகும்படி, என்னை நேர் வழியாய் நடத்தி செல்கிற கர்த்தர். தாறுமாறாக கர்த்தர் நடத்த மாட்டார், குழப்பத்திற்குள்ளாக தேவன் நடத்த மாட்டார், எங்கேயோ கொண்டு போய் உங்களை அமிழ்த்தும்படிக்கு கொண்டு போக மாட்டார், நேர் வழியாய் கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில யாருக்கோ தீர்க்க தரிசன வார்த்தை நேர் வழிப்படுத்துறாரு, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. வசனம் சொல்லுகிறது, உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி சில வேளையில் யோசித்து பார்த்துருக்கிறேன், எப்படி வந்தேன், எப்படி இப்படி மாறிட்டது பாஸ்டர், எப்படி தப்புனே தெரியல, இந்த பெரிய ஆபத்திலிருந்து எப்படி தப்புனேன், தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க நெஞ்சில கை வச்சுங்க, எனக்காக தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், எனக்காக அவர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப சொல்வீங்களா, இப்ப தைரியம் கொண்டு சொல்லுங்க, அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன், அல்லேலூயா, தூதி அல்லேலூயா. எந்த நன்ன நாம் இயேசுவை பாடிடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே,
சில வேளை மை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே தெய்வமே ராஜாவே கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் சுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் அவரே உங்களை காப்பார், அவர் உங்களை காப்பார், வழிகளில் எல்லாம் உன்னை காப்பார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை காப்பார். சமாதானத்தோடு போ, கர்த்தர்களோடு இருப்பாராக. God bless you. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் சென்ற காலம் முழுவதும் ஒரு சேதமும் அனுமான் சொந்தமாக பொழிந்தனக்கன் சுகபலன் அளித்தாரே அல்லே நித்தம் அருளிய கர்த்தர்